வணக்கம், வாங்க. இன்னைக்கு தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா நம்ம முறுக்கு வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த முறுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா முறுக்கு பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவுல செய்வோம் அரைச்சி. இந்த முறுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புழுங்கல் நம்ம செய்ய போறோம். மற்ற முறுக்குக்கும் இந்த முறுக்குக்கும் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். சாப்பிடறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா டேஸ்ட்ல நல்லாவே இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தேன்குழலும் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். கிலோ அரிசி எடுத்துக்கலாங்க. இதை கழுவிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை கிலோ அரிசிக்கு 100 கிராம் பொட்டுக்கல்ல எடுத்துருக்கேன். டம்ளர்ல கிளாஸ்ல நீங்க டம்ளர்ல எடுத்தீங்கன்னா இதால 2.5 கிளாஸ் அரிசி வந்துச்சுங்க. இதால 1 கிளாஸ் பொட்டுக்கல்ல எடுத்துருக்கேன். இப்ப நம்ம இங்க பாருங்க, அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சிக்கலாங்க. மிக்சியில போட்டு நான் கொஞ்சமா 1/2 கிலோ எடுத்ததுனால மிக்சியிலே அரைச்சிருக்கிறேன். நீங்க 1 கிலோலாம் எடுத்தீங்கன்னா கிரைண்டர்ல கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப இதுக்கு இது கூட தேங்காய் போட்டு அரைக்கணுங்க. நம்ம இந்த மாவு கூட தேங்காய் சேர்த்து அரைக்கணும். நம்ம தேங்காய் வந்து 1 கிலோக்கு நீங்க எடுத்தீங்கன்னா 1 தேங்காய் சரியா இருக்கும். இப்ப நான் இந்த கிளாஸாலே உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன். இதெல்லாம் 2.5 கிளாஸ் அரிசி எடுத்தோம் இல்லைங்க, 1 கிளாஸ் பொட்டுக்கல் எடுத்தோம். இப்ப 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாவு கூட சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம். மாவு நல்லா மழமழன்னு அரைச்சிக்கணுங்க. நல்லா மைய அரைச்சிக்கணும் முறுக்குக்கு. அரைச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அரைச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேங்க. இங்க பாருங்க, இப்ப முறுக்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கல் சேர்த்துறேன். நான் இதுல போட்டு அரைக்க இந்த அரிசி கூட இந்த உப்பையும் சேர்த்து அரைச்சிக்க போறேங்க. மாவு நல்லா வெண்ணெய் போல அரைச்சிக்கணுங்க, மழமழன்னு. இங்க பாருங்க, நான் எல்லா அரிசியும் அரைச்சிட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கலாம் நம்ம. இங்க பாருங்க, 100 கிராம் பொட்டுக்கலை போட்டுக்கலாம். அதையும் மாவு அரைச்சி சலிச்சுக்கலாங்க. இங்க பாருங்க, சலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இதுல நான் மாவுலே போட்டா சலிச்சிடுறேன். இப்ப நான் இதுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்க கருப்பெள்ளு கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம. அதுக்குள்ள இங்க பாருங்க, ஸ்டவ்ல வானல் வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இட்லி அரிசி பாத்தீங்கன்னா 5020 இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. இங்க பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த எண்ணெய் காய வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து 1 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கலாங்க. மாவுல விட்டுக்கலாம் காய்ச்சின எண்ணெய. டைரக்டா அப்படியே எண்ணெய ஊத்திட்டு கைய வச்சா கை சுட்டுடும், அதனால பாத்து கை பிசைஞ்சுக்குங்க. இதுல வெண்ணெய் நெய்யெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க, இந்த எண்ணெய ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் நம்ம. இப்ப நான் முறுக்க எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து இந்த ஸ்டார்ச்சு வந்து ஒத்தச்சு எடுத்து வச்சிருக்கேன். கையில எண்ணெய் வச்சிருக்கேங்க, அதை லேசா தடவிக்கலாம் அச்சுக்குள்ள. பாருங்க, மாவு எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு போட்டுக்கலாம். கரண்டில ரவுண்டு எண்ணெய் நினைச்சுக்கலாங்க காய் மேல. இதுலயும் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் கரண்டி எண்ணெய் சூடா இருக்கும்போது உடனே அதுல புழிஞ்சிட்டோம்னா முறுக்கு மாவு அதுல ஒட்டிக்கும். மாவு கொஞ்சம் ஆற விட்டு புழிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த மாவு புழியறதுக்கு நமக்கு ரொம்ப டைட்டா இருக்காது, ரொம்ப ஃப்ரீயா அப்படியே வரும். கையெல்லாம் வலிக்காது, ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்ல. அதே மாதிரி முறுக்கும் நமக்கு எண்ணெயும் பிடிக்காதுங்க. இதுக்கு மிஷின்ல போய் மாவு அரைக்கணும், டைம் இல்லைன்னா வேலைக்கு போறவங்களுக்குலாம் டைம் இல்லைன்னா கூட வீட்லயே அழகா அரைச்சிக்கலாங்க. கிரைண்டர் மிக்சியில அரைச்சி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்க. இப்ப முறுக்கு போட்டுக்கலாம். இந்த
இந்த முறுக்கு பாருங்க, இந்த முறுக்கு வந்து ஒரு வாரம் தாங்கும். இதுல தேங்காய் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு மேல வச்சிருந்தா லேசா தேங்காயோட எண்ணெய் வாசனை வருங்க. அதனால ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ளேம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. இங்க பாருங்க, முறுக்கு வந்து இப்ப ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. இங்க பாருங்க, முறுக்கு வெந்துருச்சு. அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் அடங்கி நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம முறுக்க எடுத்துடலாம். முறுக்கு நல்லா வெள்ளெண்ணெயின்னு வருது பாருங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் அந்த முறுக்க. இங்க பாருங்க, புழுங்கலரிசி தேங்காய் முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, முறுக்கு எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாருங்க. நான் உடச்சு காமிக்கிறேன், எவ்வளவு கிறிஸ்பா இருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.